அனைவருக்கும் வணக்கம். சபரிமலை ஐயப்ப சுவாமி உறங்க வைக்கும் அரிவராசனம் விஸ்வமோகனம் என்னும் உறங்கும் பாட்டு அத்தாள பூஜை முடிந்த பின் நடைசாத்தும் பாடலாக ஒலிக்கும். இந்த பாடலை இயற்றியவர் தமிழகத்தை சேர்ந்த கம்பங்குடி ஸ்ரீ குலத்து ஐயர். இவர் 1920 வருடம் இந்த பாடலை இயற்றினார். திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடக்குறிச்சி என்னும் ஊரில் பிறந்தவர் கம்பங்குடி சுந்தரம் குலத்து ஐயர். பிரசுரித்த சாஸ்தா ஸ்துதி கதமம் என்னும் புத்தகத்தில் அரிவராசன கீர்த்தனம் உள்ளது. இவர் அரிவராசனம் பாடலை ஐயப்ப சுவாமியை தரிசிக்கும் போது எழுதினார். ஒவ்வொரு வரிகளும் ஐயப்ப சுவாமியே அருளியது போல இருந்ததாக அவர் கூறியுள்ளார். இவரது முன்னோர்கள் மிகவும் கஷ்டப்பட்டாலும் இவர்களது வீட்டின் வழியாக போவோர் வருவோருக்கும் இல்லாதவர்களுக்கும் உணவளித்து வரும் பழக்கத்தை கடைபிடித்து வந்தனர். அப்போது ஐயப்ப சுவாமி தாயின் தலைவலியை போக்க புளிப்பாலை எடுக்க அந்த வழியாக வந்துள்ளார். அப்போது மிகவும் களைப்புடன் இருந்த ஐயப்பன் அந்த குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டு வந்து உணவு கேட்டுள்ளார். உணவு ஏதும் இல்லாததால் வீட்டில் இருந்த கம்பு தானியத்தை கூழாக செய்து உணவளித்தனர். அதனால தான் அவர்களது குடும்பம் கம்பங்குடி என அழைக்கப்பட்டது. அந்த பூர்வீகமான குடும்பத்தில் பிறந்தவர்தான் அரிவராசனம் பாடலை இயற்றிய கம்பங்குடி ஸ்ரீ குலத்து ஐயர். இந்த பாடல் வழக்கத்திற்கு வருவதற்கு முன்பு சபரிமேனையில் சாந்தியாக இருந்த செஞ்ஞூர் கிட்டுமணி திருமேனி நம்பூதிரி புல்லாங்குழல் வாசித்து நடை சாத்துவது நடப்பில் இருந்தது. 1950 சபரிமலை ஐயப்பன் கோவில் தீக்கிரையாகிய பின் தேவ பிரசனம் பார்க்கப்பட்டு சபரிமலை கோவிலை மீண்டும் 1951 புனரமைத்தனர். அப்போது கோவில் மேல் சாந்தியாக இருந்த ஈஸ்வரன் நம்பூதிரி அரிவராசன கீர்த்தனம் இரவு அத்தாள பூஜையில் ஐயப்ப சுவாமி முன் நின்று ஸ்லோகம் போன்று சொல்லுவதை மாற்றினார். இது ஐயப்ப சுவாமி உறங்க வைக்கும் பாடல் போல உள்ளதாக கருதி அத்தாள பூஜை முடிந்து நடை சாத்தும் பாடலாக மாற்றினார். மேல் சாந்தியாக இருந்த ஈஸ்வரன் மற்றும் கோவில் ஊழியர்களும் அரிவராசனம் பாட ஆரம்பித்த வழக்கம். பின்பு கேஜே யேசுதாஸின் இனிய குரலில் இந்த பாடல் வெளிவந்தது. கேஜே யேசுதாஸ் 1975 தமிழ் மலையாள மொழிகளில் வெளிவந்த சுவாமி ஐயப்பன் திரைப்படத்தில் முதன்முறையாக இந்த பாடலை பாடினார். அதற்கு தேவராஜ் என்பவர் இசையமைத்தார். அந்த மெட்டில் அமைந்த அரிவராசனம் பாடல்தான் இன்று வரை சபரிமலையில் நடைசாத்தும் பாடலாக ஒலிக்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.